அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். என்ன இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, ரெண்டு டூ டிஜிட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 56 × 54, இந்த மாதிரி ரெண்டு நம்பரை 2 நிமிஷத்தில் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட் நம்பரே எடுத்துக்கிறோம். 56 × 54, ஆன்சர் என்னென்னா 24 30. ஆன்சர் என்ன? 3024. நம்ம இப்போ போட்டக்கிறாங்க, கரெக்டாக செக் பண்ணுவோம். வாங்க, 56 × 54, இதான் நமக்கு ஆன்சர் வந்துச்சு கரெக்டாக, 3024. அது எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். நம்ம என்ன கொடுத்தோம்? 56 × 54. இதில் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இது ரெட்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெட்டையும் மல்டிபிள் என்ன வரும்? 24 வருமா? ஸோ இந்த 5 ஓட 1 கூட்டுறோம்னா 6 6. ஓகே, ஸோ 6 × 5 30, இதான் ஆன்சர். நம்ம ஏற்கனவே அந்த 5th டேபிளில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 5th டேபிள், 9th டேபிள், 11th டேபிள், இந்த நிறைய டேபிள் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து பயன்பெற்றுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 92 × 98, இது ரெண்டையும் பெருக்கணும்னா வரும் 16 வருமா? அது 2 × 8 வந்து 16. ஸோ இதோட 1 கூட்ட சொன்னேன், 10 10 + 9 90, அவ்வளோதான் ஆன்சர், 92 × 98, 9016. நமக்கு இதான் நமக்கு ஆன்சராகவும் வந்துருந்துச்சு. ஸோ புரிஞ்சிச்சா? அது இது நீங்கள் வந்து 3 டிஜிட்டில் வச்சாலும் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். நான் எப்படி சொல்லித்தரேன் வாங்க போவோம். இப்போ 228 × 222 என்ன பண்ணுறோம்னா, 8 × 2 = 16. ஸோ இதோட 1 கூட சொல்லியிருந்தேன். ஸோ 23 × 22 என்ன வரும்? 506 வரும். ஸோ அந்த 506 இங்கே எழுதுனீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ 3 டிஜிட் நம்பராக இருந்தாலுமே நம்ம 2 விஷயம் முடிச்சு பண்ணிக்கலாம். இதுதான் 228 × 222 ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதான ஆன்சர் வந்துச்சு. புரிஞ்சாது? சரி, இது எல்லா நம்பருக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ மேட்ச் ஆகுது. இதில் ஒரு 2 கண்டிஷன் இருக்குது, அந்த 2 கண்டிஷன் எது கம்ப்ளீட் பண்ணதோ அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கண்டிஷன் பார்க்குறபடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடுவோமா. 77 × 73. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 21 வந்துடுமா? ஸோ இதோட 1 கூட சொல்லியிருந்தேன். ஸோ 8 8 7 = 56, ஆன்சர் தான். நம்ம அப்படி கால்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்துக்குறோம். வாங்க, 77 × 73 = 56 21, 5621, இதான் நமக்கு ஆன்சராக வந்துருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ இவங்க இது வேகமாக போகணும் அப்படின்னா நீ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் எப்போ எவ்வளோ நீ ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எஃபர்ட் போடவும் ஈஸியாக போட ஈஸியாக இருக்கும். வாங்க, நீங்கள் கேட்கலாம், இப்போ எடுத்துகிட்டு 75 × 83 மேட்ச் ஆகுமா? ஆகாது, இது தப்பாக வரும். ஏன்னா அந்த 2 கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ரெண்டு கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ 77 × 73 சொல்லுமா? ஸோ இந்த 2 டிஜிட்டையும் கூட்டினோம்னா 10 வரணும். இதான் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, இந்த 2 ஒரே சேம் நம்பராக இருக்கணும், ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும், அப்போ தான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும். சப் நான் ஏற்கனவே 5th டேபிள், 9th டேபிள், 11th டேபிள், அப்புறம் 2 டிஜிட் மல்டிபிள் பண்ணுற நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். நான் இது மாதிரி நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம், எக்ஸாம் டயத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா, டயத்தை மேனேஜ் பண்ணுறது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ் பண்ணுறது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.